ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மூணு ஸ்டாக் ரிவீல் பண்ணியிருந்தோம். அது மூணுமே ஹிட் ஆகி நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ் அது ஏன் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, வரக்கூடிய நாட்களில் அந்த ஸ்டாக் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் ஹிண்டால்கோ. ஹிண்டால்கோ வந்து ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிருந்துச்சு, சரிங்களா? அதாவது மார்க்கெட் எப்போதுமே வந்து புக்கில் இருக்க விஷயத்த நான் சொல்லிடுறேன். புக்கில் ரொம்ப டைப் நிறையா இருக்குது, சரிங்களா? நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர், ஆங்கிள், ட்ரையாங்கிள் நிறையா படிச்சிருப்போம், சரிங்களா? அது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் அந்த பேட்டர்ன்ஸை சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் மூணு விதமாக வந்துட்டு ட்ராவல் ஆகும். பேசிக்காக இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே ட்ராவல் ஆகும், ஜிக்ஸாக்காக. மார்க்கெட் எப்போவுமே ஜிக்ஸாக இருக்கும். இன்னொன்று அப் ட்ரெண்டை நோக்கி போகும், இன்னொன்று வந்து டவுன் ட்ரெண்ட். இந்த மூணு விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், சரிங்களா? இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கிறத மட்டும்தான் பை சைட் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ நீங்கள் மார்க்கெட்டை எடுத்தீங்கன்னா, நான் ஏன் இந்த பர்டிகுலராக இந்த ஸ்டாக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா, அது தொடர்ந்து ப்ராஃபிட்டபிலிட்டியாக போயிட்டுருக்கான்னு பார்க்கணும். இப்படி ப்ராஃபிட்டபிலிட்டியாக போகுது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். கீழேருந்து நீங்கள் டவுன் ட்ரெண்டாக போயிட்டுருக்கல போயிட்டு நீங்கள் பை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியருக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? இதில் புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, மினிமமாக வந்து ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் வந்துட்டு மினிமமாக 2 times கிடச்சிருந்தாலே நம்ம அடுத்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கலாம். ஸோ இது மண்டே நடந்த பெர்ஃபார்மன்ஸ், சரிங்களா? டியூஸ்டே வந்து நமக்கு லீவு. ஸோ இதை டியூஸ்டே நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன், சரிங்களா? ஹிண்டால்கோ வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்லேயும் வந்து நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, சார் இந்த ஸ்டாக்கை பார்த்து நான் போய் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோவை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஹியூஜ் ப்ராஃபிட் ஹிண்டால்கோ பாருங்கள். இது 591, சரிங்களா? 603 செல்லோட வேல்யூ பாருங்கள். கிட்டத்தட்ட 12 ரூபா கிட்டே வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஹிண்டால்கோவில் நடந்த விஷயம். அதே மாதிரி டாடா ஸ்டீல், ஏன்னா இது வந்து ஹிண்டால்கோ வந்து அகெயின் ப்ராஃபிட் தரதுக்கான சான்சஸ் அதிகம், சரிங்களா? ஹைலி பையிங் ப்ரெஷராக இருக்குது. மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா, அதாவது என்ன அப்படின்னா டக்குன்னு என்ட்ரி கொடுத்துடக்கூடாது, மார்னிங்கே என்ட்ரி கொடுத்துட வேணாம். ஸோ இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது, சரிங்களா, கேப் அப்பா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சில ரிஸ்க் பாயிண்ட் இருக்குது, சரிங்களா? கேப் அப்பா ஓப்பன் ஆகி அப்படியே டவுனை நோக்கி வந்துட்டுருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. இந்த லெவலில் ஓப்பன் ஆகி ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். இங்கே நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் வந்து மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுறது. அதாவது கரெக்டான இடத்த கண்டுபிடிச்சி எப்போவுமே ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் அதனுடைய ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் அது நல்ல ப்ராஃபிட் தரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ டாடா ஸ்டீலையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். டாடா ஸ்டீலுமே வந்து நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்டு. இது டாடா ஸ்டீல். இதில் ரியலாக என்ன அப்படின்னா, இதனுடைய கால் ஆப்ஷன் பார்த்தீங்க மார்ச்சுக்குள்ளே, அது 1440 பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்திங் அரௌண்ட் 7000 or 8000 தான். ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 1300, வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 7000 or 8000. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10%க்கு அபோவாக இருக்குது, சரிங்களா? ஸோ ஒரே ட்ரேடு, அதாவது ரொம்ப நேரமும் வெயிட் பண்ணவும் இல்லை, வித்தின் 1/2 hour மேக் பண்ண ப்ராஃபிட் இது வந்துட்டு, சரிங்களா? ஸோ டாடா ஸ்டீலை கன்சிடராக கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களில். ஸோ எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ வில் பி சக்ஸஸ், சரிங்களா? இவருமே வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தார் அபி. ஸோ அதன் பிறகு கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா. கோல் இண்டியா அதனுடைய லெவல் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ கோல் இண்டியா வாட்ச் பண்ணுங்கள். இதில் இனி வரக்கூடிய நாட்களில் இல்லை இன்ட்ராடே பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வரக்கூடிய காலங்களில். எப்போதுமே ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இண்டிகேட்டரோட வேலை என்ன, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இங்கே என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கோ, சரிங்களா, ஒரு பிரேக் அவுட் நடந்துருந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? இந்த லெவல்லையும் ஸோ வரக்கூடிய நாட்களில் அந்த இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் இப்படி தான் இண்டிகேட்டரும் ஒர்க் ஆகும். கொஞ்சம் நீங்கள் இன்னும் போகக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணி, அதாவது இது எப்போனாலும் ரீச் ஆகலாம், சரிங்களா? அதனால தான் பெரிய பெரிய இன்வெஸ்டர் எல்லாமே ஃபுல்லாகவே அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுவாங்க. நீங்கள் ஆப்ஷன் எடுக்கிறதும் ஹைலி ரிஸ்க்கு தான். இன்ட்ராடே பண்ணுறது பிரச்சனை, அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றுடலாம். ஸோ ஆப்ஷன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு பதிலாக முழு அமௌண்ட்டை கொடுத்து வாங்குறதும் நல்ல விஷயமாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் கோல் இண்டியா, ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.